புகை பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் கதப்புத்தகத்தில் இருக்கிற பக்கத்தை போலதான். திருப்புற ஒவ்வொரு பக்கத்திலையும் எதிர்பாராத சம்பவமோ திருப்பமோ நடந்து நம்மளை சுவாரஸ்யப்படுத்தி புத்தகத்தோட கடைசி பக்கத்தை கழிச்சிட்டு போகும். அது மாதிரி தான் நாம் எதிர்கொள்கிற ஒவ்வொரு நாளும் சந்தோஷம், துக்கம், துரோகம், சோகம், நட்பு, பிரிவுன்னு நம்ம வாழ்க்கையோட இறுதி நாள் கழிச்சிட்டு போகும். என் வாழ்க்கையும் அந்த கதை புத்தகம் மாதிரி. பொண்டாட்டிய தொடனோ இல்லையோ ஒன்ன தொடாம இருக்க முடியடா செல்லோ. சார் என்னாச்சு சார்? லவ் பண்ண ஆரம்பிச்சு 5 நிமிஷம் ஆச்சு சார். ஓ சார், ஆல் தி பெஸ்ட் சார். கலக்குங்க.
தான் பறந்து விரிஞ்சு கடந்தாலும் நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி உலகம் இருக்குங்க. சிலருக்கு வீடு, சிலருக்கு வேலை செய்கிற இடம், அந்த மாதிரி தான் இந்த இருக்காய்ங்களில் இந்த பயல்களும் எங்கள் ஐயா விட்டுட்டு போன இந்த கடையும் தான் என்னோட உறவு, உலகம் எல்லாமே. காலேஜ் போஸ்னா கேட்க மாட்டேங்கற. பஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போவோம்ப்பா. நீங்க ஃபாஸ்டா போங்கப்பா. அதுல என்னமா ஜாலி? ஐயோ, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பஸ் கிளம்பதுப்பா. சரி சரி, டென்ஷன் ஆகாத. நீ ஏறாம பஸ் கிளம்பு. நின்னுடுங்க ப்ளீஸ். சரி, பாத்து பத்திரமா போ பாப்பா. பை பா. பை. கவனிக்கலனா. யோ ஏடா ஐயா, போட முடி. வணக்கம்டா. நான் நினைச்சேன் எங்க ஐயா செஞ்சிட்டாரு. அப்படியா? தெருவிக்கு போறப்ப. தேங்க்ஸ் சார். இப்படியா கொஞ்சம் லோன் அமௌண்ட் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க சார். ஓகே, பண்ணிடுவோம். ஏய் பேப்பர் பேப்பர். ஏய் பத். ஏய் ஏய் பத்ரா கவாசே. பத்து போ பத்து போதே. ஏய் பேப்பர். பாடி. நல்லா இருங்க அங்கிள். ஏய் என்னடி பேசுற? அட விடுங்கடா குழந்தை போய். தேங்க்ஸ் பிரிய மனுஷி. வரேன். இருங்க. என்னம்மா? கீழே குனிங்க. எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்காம இருந்ததுக்கு. அப்படியா? பொம்பளை பிள்ளை இருந்துகிட்டு இப்படி பப்ளிக் பிளேஸ்ல ஆம்பளை போய் எனக்கு முத்தம் கொடுக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சீ போங்க அங்கிள். சாரி சார், பேப்பர் பறந்துருச்சு. எல்லாம் சரியா தான் இருக்கு. சரிங்க சார், எல்லாம் சரியா இருக்குங்க. பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. கவலைப்படாதீங்க, முடிச்சு கொடுத்துறேன். டேய் ஐயா, கிட்டி போ. போயா நாரி தொழியுது. லவ், ஓல்ட் லவ், ஓல்ட் லவ். நாய் நேரெல்லாம் நாலஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணுது, இப்படி நாலுகளது வயசாகியும் இன்னமும் கல்யாணம் முடிக்காம ஏண்டா என்னை அச்சுப்படுத்துற? தாத்தா போட போட, உன்னையெல்லாம் பேரின் சொல்லிக்கிறதுக்கே கேவலமா இருக்கு. கவா சரிங்க, அங்க சலூன்கள் இருக்கானே வந்து வச்சுக்க. சீக்கிரம் லோன் ஓகே ஆயிரும் சார். டீலர்ஸ் இப்ப வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சொல்லுங்க கல்யாணராமன் சார். என்ன சார் மூஞ்சில 300 ரோசா பூவை பிச்சு போட்ட மாதிரி அப்படியே ஜொலிக்கிறீங்களே, என்னவா சார்? ஃபெஸ்டிவல் டே. ஹலோ சுதிதர். அது ஒண்ணும் இல்லண்ணே, நம்ம ஃபங்க்ஷன்ல மஞ்சள் சுடிதார் பின்னாடி மந்திரிச்சுட்ட மாதிரியே தெரிஞ்சாப்ல. அதை கேக்குறாப்ல. ஓ, அந்த பொண்ணா? இப்ப என்ன சார் அந்த வண்டிக்கு நம்பர் வாங்கி வச்சால தெரியணும், அவ்வளவுதானே? வண்டி நம்பரா? அந்த அக்கா யாரையாவது லவ் பண்ணுதா இல்லையான்னு தெரியணும், அதானே? சரி விடுங்க சார், நம்பர் வாங்கி வச்சாலு கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். என்ன நேரத்தில் நோட்டு வச்சு விட்டாங்களோ, எவ்வளோ வீட்டில் இலை விழுந்தாலும் இவனைத்தான்டா கூப்பிட்டு போகிறாங்க.
ஐயா, இவர் என்ன பந்தி வைக்க கூட்டு போறோம்? எங்க குடும்பமே இங்க தான் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இந்த சுத்துப்பட்டுல எங்க தப்பு நடந்தாலும் இவர் சொன்னாதான் நாங்க நைட் ரவுன்ஸ்ல இருந்தோம்னு டிஎஸ்பியே நம்புறாரு. என்ன எங்க கிடாவட்டை அடைச்சி ஓடர் விருந்து கூப்பிட்டு போறீங்க? இலை எடுக்க ஆள் இல்லையா? நீனா போறது? இவெல்லாம் பேசுற அளவுக்கு ஆகிட்டீங்களா? யோ அப்பாச்சி, நாங்கெல்லாம் டெல்லி விருந்து வரைக்கும் பார்த்தவங்க எங்கள்கிட்ட வா. ஆனா திரும்பி நின்னா எளியா நம்ம பேசுவோம். இந்த கவிதையில சொல்றே. நன்றி வணக்கம். ஓடர் கிளம்பிட்டாரு. பாத்துக்கடா. நாம நம்ம செல்ல தரோம். ஹாய் மாம். ஹாய். வாங்கனே. என்னடா ஜானு, ஓனர் இல்லையா? வெள்ளை பேர் காரண. சரி, அந்த பேக் கொஞ்சம் ஏறா. மறுபடியும் எப்படி வருவீங்க? அடுத்த வாரம்டா. மாஸ்டர், அவ சாரிங்க. ஃபோன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா? மிஸ்டர் காலு, ஃபோன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா? பழையபடி மிஸ்டர் காலா? ஐயோ, இந்த வர போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறாருங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா? அத எம்எல்ஏ வரேசி போயிடாடி. ஒரு அப்பத்த ஒழுங்கா தூக்க முடியாடி. இரு 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 இரு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் செல்லப்பாவால் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுகிறது. எங்களுக்கு வேற நம்பர் இல்லை. இப்ப எப்படி நீ பண்றேன்னு பாக்குற? டெய்லி நடக்கிறதாண்டா. 1000 ரூபாய்க்கு சேஞ்சு கொடு. வேறு வேர்வை ஆட் பண்ணுறதே மில்ட்ரி வாட்ச் பண்ணிட்டானே. இவன் உண்மையிலேயே ஓடுறவனாச்சையா? கொண்டாடிக்கிட்ட போட்டு கொடுத்துருவானோ? பாகிஸ்தான் பார்டரில் நிற்கிற மாதிரி வெறப்பாக நிற்கிறானே. போகிற ஐடியா இல்லையா? என்ன சொல்கிறான்? இதையும் கலெக்டா சென்சார் பிரச்சனை வருவியா? போயா. எம்மா சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கலாம் இருக்கேன் சார். இந்தாங்க சார். டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. Thank you sir. நீங்க சர்வீஸ் சென்டர் எந்த ஏரியாவுல பிளான் பண்ணிருக்கீங்க? சோலோ தான் சார். ஓகே. இந்த ஃபார்மையும் ஃபில் அப் பண்ணி சார்ட்ட கொடுத்துருங்க. லோன் வேல்யூவை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. சரிங்க சார். முதல்ல இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிட்டோம். சரிங்க சார். அதுக்கு அப்புறம் மத்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆகும். Thank you sir. பெஸ்ட். Thank you so much. ஜானே. அண்ணே. நடக்கி தான் போறேன். உட்காரு. சரிண்ணே. என்னடா ஜானு, ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எப்படி போகுது? ஆ, நல்லா போகுதுண்ணே. 10th பப்ளிக்கடா தம்பி. ஓனர் உன்னை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. நல்லா மார்க் எடுக்கணும்ண்ணே. கண்டிப்பாக எடுத்துருவேண்ணே. என்னடா இபி ஆஃபீஸர் வண்டியோட மல்லு கட்டிட்டு நிற்கிறாரு? தெரியலண்ணே. என்ன சார், என்னாச்சு? என்னன்னு தெரியல தம்பி. நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு நடுவில் நின்று மக்கர் பண்ணுது. நான் வேணா பாக்கட்டுங்களா? பாருங்க பாருங்க. என்ன தம்பி ப்ராப்ளம்? உங்க வண்டி தான் ப்ராப்ளம். 20 வருஷமா ஒரே வண்டியை வச்சு ஒப்பேத்துக்கிட்டு வண்டிய மாத்துங்கன்னு சொன்னா கேக்குறீங்களாப்பா நீங்க? எப்பவுமே பழசுக்குதாமா மவுஸ் ஜாஸ்தி. இது எப்ப ஏற்பட்ட வண்டி தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க சார். இந்த மாதிரி பழைய வண்டி தான் சார் நம்ம ஊர் ரோட்டுக்கெல்லாம் லாய்க்கு. இவங்களுக்கெல்லாம் எங்க சார் இந்த வண்டியை பத்தி தெரிய போகுது? எங்க எங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு உங்ககிட்ட சர்டிபிகேட் கேட்டோமா நாங்க? இந்த வண்டி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகாது. நான் நடந்தே வீட்டுக்கு போறேன்.
என்ன பொண்ணுடா அது, செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து வளர்த்தாவே இப்படித்தான். ஓகே தம்பி, உங்க கை பட்ட உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சே. ஆமா, சர்வீஸ் சென்டர் எப்போ ஆரம்பிக்க போறீங்க? அது விஷயமா தான் சார் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைச்சோன்னு ஆரம்பிச்சிருவேன் சார். அப்படியா? பேங்க்ல உங்களுக்கு சூரிட்டி எது வேணும்னா சொல்லுங்க, நான் இருக்கேன். வரட்டுமாப்பா? கண்டிப்பா சொல்றேன் சார். சார், ஏன் சார் நீங்க காதல் பண்றது அந்த காக்காவை கூட பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் ரிஸ்க்கு? சார், நான் பண்றது லவ் இல்ல சார், சத்தியம். எங்கள் அப்பாவுடைய கடைசி ஆசையே நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணணுங்கிறது தான். அதனால தான் சார் நான் இப்படி பண்ணுறேன். சார், உங்கள் சத்தியம் போய்கிட்டே இருக்கு, சீக்கிரம் போங்க, போய் பிக்கப் பண்ணிக்கங்க சார். தேங்க்யூ சார். சார், இது வேறையா? வண்டின்னு ஒன்று வாங்கினா சர்வீஸுன்னு ஒன்று பண்ணணும் சார். தள்ளுங்க சாவிய அன்பி மூதேவி ஸ்டார்ட் ஆகல. இதெல்லாம் எங்கே காதலிச்சு கல்யாணம்? ஓகே சார், நீங்கள் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சா ஃபஸ்ட்டு வண்டி என் வண்டி தான் சார். இந்த வண்டியா? இதை தொட்டுதான் தொடங்கணுமா? போங்க சார். அஞ்சல நால் ரோட்டு பிரிவுல கடை வச்சிருக்க வியாபாரிங்க நாங்க. சரி, இப்ப அதுக்கு என்ன? இல்லையா, காலையில சில அதிகாரிகள் வந்து கல்ல ஊண்டிட்டு போயிட்டாங்கய்யா. ஏன்னு கேட்டதுக்கு ரோடு அகலப்படுத்த போறதாவோ அதுக்காக கடையில் இடிக்க போறதாவோ சொல்றாங்கய்யா. எங்களுக்குலாம் ஒன்றும் புரியலையா. உங்க அப்பா வீட்டு இடமா இந்த? பாருங்க, இது கவர்மெண்ட் போட்ட ஆர்டர், என்கிட்ட வந்து கத்துறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. உங்கள் ஒட்டுமொத்த சத்தமும் கவர்மெண்ட்டுக்கு கேட்குற மாதிரி கத்துனீங்கன்னா ஏதாவது நடக்கும்.
இலக்கோடு தான் பிறக்கும். ஆனால் அந்த இலக்கடைய நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தேவைப்படுது. இடம் விட்டு இடம் கூட்டமாக போகிற பறவைகளில் ஏதோ ஒரு பறவையோட எச்சந்தான் ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக உருவாகும். அப்படிதான் பழப்பு தேடி ஊர் ஊராக போகிற கூட்டத்தில் எங்கள் ஐயாவும் பழப்பு தேடி போய்கிட்டு இருந்தார். இன்னும் கொஞ்சம் தூரம் சொல்லாதீங்க. People doing here? இங்கே என்ன மேன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏடாப்பா, கோஷ்டியா நின்னு பேசுறதுக்கு தட சொட்ட ஒரு கொல்லியோ தெரியாதா? கிளப்புங்க. எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு கட்டத்தில் அடக்குமுறைக்கு ஆளா இருப்பாங்க. பல பேர் அதை விதின்னு நினைச்சு ஒதுங்கிடுவாங்க. சிலர் தான் அந்த அடக்குமுறைக்கு எதிராக முதல் அடி எடுத்து வைப்பாங்க. என்னதான் இந்த பூமியில முக்கா பங்கு நீர் இருந்தாலும் குடிக்க ஒரு பவள தண்ணி இல்லாம எத்தனையோ உயிர் சாயுது. அப்படிதான் தண்ணி இல்லாம சாக கடந்த உயிரை காப்பாத்தினே எங்க ஐயா. காடு மலைன்னு வேலைக்கு போற மனுஷங்களோட தாகத்தை தணிக்கவும் அவங்களோட களப்பை போக்கவும் ஒரு சாவடியை உருவாக்குனார். எந்த இடத்துல நின்று வெள்ளக்காரன் பேசக்கூடாதுன்னு சொன்னானோ அந்த இடத்துலயே எங்க ஐயா அஞ்சலியை உருவாக்குனார். உடம்பால களைச்சு போய் வர்றவங்களுக்கு இழப்பார இடம் மட்டும் இல்லை எங்க அஞ்சல. மனசால உடைஞ்சு போய் வர்றவங்களுக்கும் எங்க ஐயாவோட வார்த்தையும் எங்க அப்பத்தாவோட உபசரிப்பும் ஒரு புது தெம்பை கொடுத்துச்சு. நல்லதா சின்ன சமூகமா இருக்கட்டும் இல்ல மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருக்கட்டும் அதோட தொடக்கம் நதிக்கரையிலேயோ இல்ல சமுத்திரக்கரையிலோ இருந்துதான் உருவாகும். ஆனா எங்க ஐயா கொடுத்த ஒரு குவள தண்ணியில ஒரு ஊரே உருவாச்சு. சரிமா நீ போ. இரட்டை குவளை முறை கிடையாது என்ன களியா? நாமளே வெள்ளக்காரனுக்கு அடிமையா இருக்கோம், நமக்கு எதுக்குடா இன்னொரு அடிமை? பாரதி சொன்ன யுக புரட்சி வந்துருச்சியா? பாரதி சொன்னால நடக்கும் நடக்கும். அஞ்சல எல்லாரும் கருப்பிடி தண்ணி கூட. நாடே வெள்ளக்காரங்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்த சமயத்துல நம்ம நாட்டில் இருந்து தீண்டாமைக்கு எதிராகவும் எங்க அப்பாத்தாவை சாவடியில் உட்கார வச்சு பெண்ணடிமைக்கு எதிராகவும் வாழ்ந்து காட்டினாரு. இது பலர் மனசுல மரியாதை ஏற்படுத்துச்சு.
உடம்பு முழுக்க சீக்க வச்சுக்கிட்டு வாய்க்கு அக்கடியா கருப்பட்டி கேக்குதோ? சொல்ல சொல்ல வைக்காம எங்க ஐயா எல்லாரையும் தன் சொந்தங்களா நினைச்சு உரிமையோட பழகினார். யாரையுமே வேத்து மனுஷனா பார்த்ததே இல்லை. வீர நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தை ஆறாம் தேதி வீட்டு சிறையிலிருந்து தப்பினார். அவருடைய உறவினர் சிசிர் போஸ் உதவியுடன் ஆப்கானியர் போல் உடை அணிந்து பெஷாவார் வழியாக தப்பினார். What are you talking? 2 acres, 80 rupees. What? No, Tara. They are all telling lies. Lies only they are telling. கேப்பமா? கேக்குதா? என்ன கேக்குதா? இத திருகு திருகு நல்லா கேக்கு. ஐயா நான் தொட்டு பார்க்கவா? வா வா வா, திருகு, பயப்படாத திருகு. அப்படித்தான் நம்ம நாடு விடுதலை அடைந்த செய்திய எங்க அஞ்சல கடை மூலமா தான் இந்த ஊர் ஜனம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எங்க அஞ்சல கடையை சுத்தி பல மாற்றங்களும் சில உறவுகளும் உருவாச்சு. கேட்டாங்கல்ல ஒழுங்கா பால ஊத்து. சரி வாத்தா வாத்தா. ஆமாங்க, நான் பிறந்தது எங்க அஞ்சல கடையில தான். என்னோட முதல் அழுகைய எங்க அஞ்சல தான் கேட்டுச்சு. ஐயா கற்பட்ட சாமி. நாம் பிறந்ததும் நேத்தி கடனை செலுத்த எங்க குடும்பமே குலசாமி கோயிலுக்கு போச்சு. ஆனா அங்க நடந்த ஒரு விபத்துல எனக்கு விவரம் தெரியாத வயசுலேயே என் அப்பனையும் ஆத்தாளையும் அப்பத்தாவையும் இழந்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா அவங்க இல்லைங்கிறது மட்டும்தான் புரிஞ்சது. அவங்க வரவே மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் நான் அழவே ஆரம்பிச்சேன். அழ ஆரம்பிச்சேன் கண்ணை துடைச்சு அவரோட நெஞ்சில சாத்திக்கிட்டாரு எங்க ஐயா. எங்க அப்பத்தா இல்லாத சோகத்துல இருந்த எங்க ஐயா அவங்க பேரையே எங்க கடைக்கு வச்சு அது மூலமா சந்தோஷப்பட்டுக்கிட்டார். எங்க ஐயாவோட தோளில் உட்கார்ந்து இந்த உலகத்தை நான் பார்த்தேன். இந்த உலகம் ரொம்ப அழகா தெரிஞ்சது. அதை விட அழகா எங்க ஐயா தெரிஞ்சார். என்னைக்குமே நானும் எங்க ஐயாவும் தனியா இருக்கிறதா நினைச்சதே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு புது உறவுகளை எங்க அஞ்சல கடை கொடுத்துச்சு. அந்த உறவுகளோட தான் எங்க பயணம் தொடர்ந்துச்சு. கொஞ்சம்
வேண்டி சொக்க அம்சமா இருக்கையா? போதுமாயா? ஆமாயா. போதுமாயா? டேய் போதையா, இன்னைக்கு மட்டும் நீ அவன் மச்சத்தை தொடல, இன்னையோட உன் சாவகாசத்தை தலைமுழுவிறா. இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டுடா, இன்னைக்கு நான் அவன் மச்சத்தை எப்படி தொடங்குறது நீ வேடிக்கை. சரி பாப்போம்டா. என்னங்க என்ன? இல்லைங்க இல்லை, உங்க மச்சம் 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 மச்சத்துக்கு ஒண்ணு இல்லைங்க. ஓடிட்டாரு. ஒரு மனுஷன் சாகும்போது பெத்த பிள்ளைங்க சொந்த பந்தங்க அழறத விட யாருன்னே தெரியாத ஒரு தாழறான் பாரு, அப்படி வாழ்ந்துட்டு போனான் எங்க ஐயா சொல்லுவார். அப்படியேதான் வாழ்ந்துட்டும் போனார். எங்க ஐயா உடல் தான் மறைஞ்சதே தவிர அவர் நினைப்பும் மூச்சு காத்தும் இந்த கடை முழுக்க இருக்கு. இந்த கடையோட ஒவ்வொரு இடத்துலையும் எங்க ஐயா வாழறதா தான் நான் பாக்குறேன். எங்க ஐயா எனக்கு அமைச்சு கொடுத்த பாதையில நான் பயணிக்க ஆரம்பிச்சேன். கஷ்டத்துல தாங்கின இந்த உறவுகள் இன்னைக்கு என்னோட குடும்பமா இருக்கு. முத்து அப்பு போடுறட்டி மாதிரியா இருக்கு அப்பு. எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏன் அஞ்சல கொடுத்துச்சு. என் வாழ்க்கையில எல்லாமுமா இருந்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்த என் அஞ்சல என்னை விட்டு போயிருமோன்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் என்ன மாதிரி அஞ்சலியை தான் உலகமா நினைச்ச எல்லாருமா சேர்ந்து அதை காப்பாத்த போராடினா அது என் மனசுல ஒரு நம்பிக்கையை விதைச்சது. குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தையும் சேர்த்து ஒரு தோப்பா வளர்ந்து எங்க மத்த வியாபாரியார் வரலையா? எல்லாரோட பிரதிநிதியா தாயா நாங்க வந்திருக்கோம். எங்க ஊரோட அடையாளமே அஞ்சல டீ கடை தான் சார். இது வெறும் வாழ்வாதாரம் மட்டும் இல்ல, எங்களோட வாழ்க்கை சார். அதான் என்ன பண்றேன்னு தெரியாம உங்களை நம்பி வந்திருக்கோம். இவ்வளவு பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னா தீர்ப்பு கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் இருக்கும். முதல்ல ரிட்டை ஃபைல் பண்ணுவோம், ஸ்டே வாங்குவோம். கவலைப்படாதீங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி. நின்ற கேள்வி இங்கு கேட்காமல் யாரும் இல்லை. ஓனர வெளியில கடை அடிக்க போறதா பேசிட்டு இருக்காங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா பாட்டு படிச்சிட்டு இருக்கீங்க. ஒத்த புள்ள பெத்தவன் அப்படியே மயன் காப்பாத்த நம்பும் போது இத்தனை பிள்ளைங்க இருக்கும் போதே ஐயா பத்தி நான்டா கவலை பண்ணோம். ஐயாவை ஆட்டவ முடியாது, அசைக்க முடியாது, தெரியுமில. சூப்பர் ஓனர். ஆ வாங்கிட்டு போ அப்படியா. இங்க வச்ச எதுவும் ஆகாதுன்னு சொல்றேன், எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க. கவச சங்கத்துக்கு போயிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரம் வாங்க. போயிட்டு வந்தியா?
என்ன ஐயாவோ ஆர்டர் கொடுத்தவிட அப்படியே தேங்கி கிடக்குது, ஏதாவது வழியை காட்டியா? உங்கள் ஐயாட்டெலாம் சொன்னால் ஒத்து வராது, அதுக்கு எங்கள்கிட்ட சொன்னாலும் தலைக்கு ஒரு பத்துன்னு காலி பண்ணுவான். ஏய் என்ன பேசுகிற? அது இல்லை மாப்பிள்ள, போட்டோக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு, அதுக்கு என்ன உசுர் இருக்கிற மாதிரி. அப்படியா? உன் பர்ஸ் எடு. அது எதுக்கு? எடு சொல்கிறேன். உன் மனசாட்சியை தொட்டு சொல். இந்த ஃபோட்டோவில் இருக்க உன் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்து எத்தனை தடவை பேசியிருப்பேன். இதுக்கு என்ன உசுர் இருக்கா? இருக்குன்னு நினச்சா இருக்கு, இல்லைன்னு நினச்சா இல்லை. உன்ன மாதிரி பொழப்புக்காக வெளியூரில் இருக்க எல்லாரும் போட்டோவில் தான் குடும்பமே நடத்துகிறாங்க. தேவையில்லாமல் அவர் நம்பிக்கையை தப்பாக பேசாத. டே விடுறா, அவன் எதாவது தெரியாமல் சொல்கிறான். நீ சரி உனக்கு. ஹலோ மாஸ்டர், சொல்லுங்க சார். போடுங்க. ஆ சரிங்க சார். ஓகே சார். அண்ணா ஒரு 60 வணக்கம் வந்துடுறேங்க சார். ஆ சரி. எப்பட்றா எங்கள் ஐயா வேலையை பார்த்தாரா? சரி உனக்கு. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் கட்டினா. ஆ கட்டுற கட்டுற கட்டுற. தேங்க்ஸ் சார். 300 கூடியா? யாரா? பேங்க் மேனேஜரு. இடம் பார்க்க சொல்லிட்டார்ல. ஓ ஏ சூப்பர்ரா. அப்போ பாத்தி அப்போ நைட்டு கொடுத்துருவான். என்ன ஓனர, நீங்களும் ஜோதியில் ஐக்கியமாகிறது? ஏய் நான் எப்படா கலந்துருக்கேன்? இப்போ நாளைக்கே நீங்களும் நானும் செத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏண்டா பேச்சுக்கு சொல்கிறேன் ஓனரே. பேச்சுக்கு நாளைக்கே செத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. உங்களை ஒரு பக்கம் தூக்கிட்டு போவாங்க, என்னைய ஒரு பக்கம் தூக்கிட்டு போவாங்க. நடுவில் நின்று பார்த்துட்டு இருக்கேன் என்ன சொல்லுவேன்? என்னையை பார்த்து இங்கே வரு, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு நிம்மதியாக போய் சேர்ந்துட்டேன் பாங்க. உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஐயோ பாவம், என்ன பாவம் பண்ணானோ, எதையுமே அனுபவிக்காமல் இப்படி பொசுக்குன்னு போயிட்டானேம்பாங்க. அது வேறையா? செத்தும் திட்டு வாங்கணுமா? இது உங்களுக்கு தேவையா? என்ன நான் சொல்றது, என்ன நான் சொல்றது, என்ன நான் சொல்றது? ஏய் தேவையில்லாம பேசிக்கிட்டு பார்க்க பண்ண காலத்துல கீழே கீழே விழுந்து அடிபட்டு புரிய. பயப்படாதீங்க சார், ஒண்ணும் இல்ல. என்ன அப்படியா கார்கார மாதிரி நீ எங்கிட்ட சாய்ச்சிர மாட்டியா? அப்படி இல்ல, எங்கேயும் மோத மாட்டேனாப்பா. ஏய் பாத்துரா, நீயும் கண்ணாப்பண்ண தானே ஓட்டுற, பாத்துக்க. அப்படியா? டேய் எங்க போடா? வீட்டுல உன் பிள்ளைக்கு தின்ன தட்டை எடுத்து வைக்க வலிக்குது, ஊருக்கு உழைக்க தானே பெத்து போட்டிருக்கோம். ஒரு வேலை வெட்டிக்கு போக துப்பு இல்ல, இவன்ட்டெல்லாம் போய் பேசிக்கிட்டு வா. ஏன்டா இப்படி பண்றியோ? மாஸ்டர், டாக்டர் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு, அதனால என்னால் வர முடியல. பேக்கை என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்றீங்களா? இந்த கொடுத்து விட்றேன் சார், கொடுத்து விட்றேன் வரேண்ணா. ஆ சரிங்க. ஆ முரளி பேக்கை வாங்கிட்டேன். டேய் நீ கிளம்பி. சரி. வணக்கண்ணே. இன்னைக்கு பஸ் லேட் போல இருக்கு. என்ன ஒரு டீ போடுவோமா? சரி வா. அண்ணா சுகர் இல்ல போட்டிருக்கே. சுகர் இருக்கே எனக்கு பத்தல, போடுங்க. அண்ணா உங்களுக்கு டீ போட தெரியுமா தெரியாதா? ஐயோ
என்ட்ரியை கொடுத்துட வேண்டியதான். அவனை ஏங்க திட்டுறீங்க? எல்லாம் உன் வேலை தானா? முதல் கட்ட சந்திப்பு தான் காரமா போச்சு, இரண்டாவது கட்ட சந்திப்புனாவது இனிப்பா இருக்கட்டுமேனுதான். என்னது ரெண்டாவது சந்திப்பா? ஆமா. அப்போ அன்னைக்கு பார்த்தது அதுக்கு முன்ன பார்த்ததுலாம் என்ன சொல்றது? அன்னைக்கு முன்னாடியா? ரெண்டாவது சந்திப்பு. கூத்துக்கு முன்னாடி கிரிக்கெட்டுக்கு பின்னாடி ஒன்றும் புரியலையே. ஹலோ, நீங்க என்னங்க அன்னைக்கு பார்த்தேன் அப்போ பார்த்தேன் இப்போ பார்த்தேன்ட்டு வந்துட்டீங்க? எப்போ போங்க பார்த்தீங்க? யாரையாவது லவ் பண்றியா? யாரையாவது லவ் பண்றியா? இல்ல. ஏய் பஸ் வந்துச்சுடி. இல்ல, இந்த அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு ஏதாவது கமிட்மெண்ட் அந்த அளவுக்குலாம் நம்ம கொடுப்போம் இல்லைங்க. ஓகே, பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாமா? ஹலோ ஏங்க, எதுக்குங்க கேட்டீங்க? சொல்லிட்டு போங்க. பார்க்க நல்லா தானே இருக்க, அதான் லவ் பண்ணலான்னு. ஏங்க ஏங்க, ஹலோ போய் சேர்ந்துடும்ல. பயப்படுறவங்களோட இந்த யூகே தொழில் பண்றது இல்ல. கிளம்புங்க. அண்ணன் புசுக்கு முடி உருவாத்து சொல்லிட்டீங்க, மன்னிச்சிருங்கண்ணே, தெரியாம கேட்டேனே. சரக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடணும். எந்த சிக்கல் இருக்காதுண்ணே, எல்லா செக் போஸ்ட்லையும் நம்ம ஆளுங்க தான், தாராளமாக வண்டி அனுப்புங்கண்ணே. எடுத்துங்க, முதல்ல அவங்களுக்கு கொடுங்க. எடுத்துங்க எடுத்துங்க எடுத்துங்க. அவசரமா சொல்லிட்டு நீங்க பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்க. அத விடுறா, கோர்ட்ல ஸ்டே வாங்கியாச்சு. ஸ்டே கிடைச்சிருச்சு. இனிமே ரோடு வராதா? ஸ்டே வாங்கியாச்சு, கடைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சூப்பர், கொண்டாடிடுவோம் பார்ட்டி. தெரியுமா, இன்னைக்கு சாருக்கு உங்களது, ஆனா சைட் டிஷ் மாப்பிள்ளையோடது. என்ன மேட்டர் பாஸ்? மாப்பிள்ளைக்கு லவ்வா கிடைச்சில? ரைட்டும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துருங்க. ஏய், எனக்கு சிக்கன் ஃப்ரை சொல்லிரு. ஆ சரிண்ணா. ஒரே சக புரோட்டாவே தெரியுது மாப்பிள்ள. ஏன் சார், உங்க அசிஸ்டண்டா சேர்த்துக்கலாம்ல அவனா? ஏதோ அங்கேயும் கொஞ்சம் சோப்பு நோட்டு போலங்க முல்ல. கம்பெனி போனோம் பாஸ், கொண்டுருவாங்க. சும்மா சொன்னேன் பாஸ். என்னப்பா அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க? நோ மாமா, உன்னை விட்டு என்னக்கே ஆரம்பிச்சிருக்கான். உட்கார் உட்கார், பந்தல உட்கார். ஜாக்கிங் இல்லாம சல்சாவா? ஊத்து வாட முறுக்கு சிக்கு. ஏன் சைடு செங்க? ஆம் சு, இந்தாங்க உங்க சிறப்பு. ஹே வாடி வாடி ஏ செல்ல குட்டி. இப்ப எடிய சரக்க சொல்லு சொல்லு. இது பூமிக்கு, இது சாமிக்கு. ஏ சிந்திராதே, பாட்டு போடுறேன். வேலையும் குடிப்பேனங்கிறது மோறு பானையம் உடப்பேனங்கிறது. மூணு வேலையும் குடிப்பேனங்கிறது மோறு பானையம் உடப்பேனங்கிறது. முட்டதி வீதியில் கிடப்பேனுங்கிறது. தாத்தா இந்த காக்கா இவ அஞ்சாறு மாசமா கேட்க. நீட்ட சொல்லி
என்ன பாஸ் லவ் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு போல. அடா போங்க பாஸ், எனக்கே இன்னைக்கு தான் சொன்னாங்க, நாளைக்கு அதில் போய் பார்த்தா தான் தெரியும். நீங்க என்னங்க பொசுக்குன்னு லவ் பண்றேன்னு சொல்லிவிட்டீங்க, அது எப்படிங்க பார்த்தோன்னு லவ் பண்ண முடியும்? என்னது இல்ல, எப்படி பார்த்தோன்னு லவ் பண்றதுன்னு கேக்குறேன். ஏ ஆம்பளைங்க மட்டும் தான் பார்த்த உடனே லவ் பண்ணுவீங்களா? நாங்க லவ் பண்ண ஒத்துக்க மாட்டீங்களா? உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு லவ் பண்ண, உனக்கு பிடிக்கலையா? பரவாயில்ல விடு, பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே, அதெல்லாம் சரி. உன் பேர் என்ன? என்னது சுந்தரமூர்த்தி மகாதான நீயே செவனாண்டி பேத்திய நில்ரி. என்ன உங்க குடும்ப பேர்லாம் சரிதானே? ரேஷன் கார்டு நெய்மாலையறோம் பாத்துக்க. ஐயா ரொம்ப ஃபீல் பண்றீங்க போல, வேற மாதிரி இருக்கோ. ஏய் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு ஒரு பையன் கைய பிடிக்கறானா அவ மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கணும். நீ நம்புற அளவுக்கு நான் நடந்துக்கறேன்ல, அந்த சந்தோஷம் தான். என்ன ஆச்சு? டிக்கர் ஒன்று அப்செட் ஆயிடுச்சு சார்.
மெயின் ஜங்ஷனால் க்ரௌட் கூட்டிட்டாங்க சார். எஸ்பி பீப்புள் நியூஸ் போய் அவங்களும் வந்துட்டாங்க சார். என்னங்க சார், யார் என்னன்னு கண்டுபிடிச்சியா? இல்லை சார், இல்லீகல் சார். சார் கொஞ்சம் இருங்க சார், வெயிட் பண்ணுங்க சார். சார் என்ன நடக்குதுங்க? ஒன் லிமிட்ல தானே நடந்திருக்கு. டிபார்ட்மெண்ட் கேவலப்படுத்துறீங்களா என்ன மிஸ்டர்? கேக்குறல்ல, சீக்கிரம் அஞ்சலை கடை வாசலில் போலி மது பாட்டில்கள் கடத்திய லாரி விபத்துக்குள்ளானது. குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சோழவந்தானிலிருந்து சன் செய்திகளுக்காக விக்கி. அந்த அஞ்சலோட ஆளுங்களும் ஏதோ ஒரு வண்டிக்காரன் தட்டி விட்டு போயிருக்கான். அதுக்கு நம்ம வண்டியை கவுத்துக்கான அவங்க. அவங்களால 50-60 லட்சம் ரூபாய் சரக்கு மாட்டினது மட்டும் இல்லாம என்ன ஒளிஞ்சு வாழ வச்சுட்டானுங்களா? ஆமாண்ணே, என்னைய சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டான். என்ன அவங்கள சும்மா ஓடக்கூடாதுண்ண, ஏதாச்சும் பண்ணணும்ண்ண. கோவத்தை வார்த்தையில காட்டக்கூடாது. போட்டு வச்சுக்க. உடம்பு ரோல் இல்ல, இன்னைக்கு எப்படியும் லோன் வாக்கி பண்ணிடுவாங்க. ஈவினிங் செக்கோட ஒன்று வந்து பார்க்குறேன். சரி, உடம்பு பார்த்துக்க, வச்சுறேன். இன்னைக்கு எப்படியும் லோன் ஓகே ஆயிரும். உணரே நடக்கும். ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. வாங்க. என்ன சார் இங்கேயுமா? எங்கனா என்ன சார், காதல் தான் சார். ஆமா ஆமா, அடுத்த உண்டை கட்டி உனக்கு தாண்டி போ போ. மா
ஆமா என்னமா அந்த பக்கம் கம்ஷன் மாதிரி காலாட்டுவனா என்ன கூட்டு போறாயே ரியல் எஸ்டேட் பாக்கறது நோட்டு மாத்திரம் கண்ணு நோட்டு மாத்திரம் கண்ணு நோட்டு வந்து ஐயா ஏ வணக்கம் ஐயா முத்துலாடி பேசுறோம் ஐயா என்ன முத்துலாடி என்ன விஷயம் ஐயா செய்யாத குற்றத்துக்கு எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஐயா எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க நல்லவன் நம்ம ஒருத்தனை கடையில செத்தம் ஐயா கள்ள நோட்டு மாத்திரம் களவாணிப்பா எங்களுக்கு தெரியாம போச்சு அவன் பண்ண தப்புக்கு எங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஐயா நீங்க தான் காப்பாத்தணும் கவலைப்படாதீங்க முத்துலாண்டே உடனே ஜூனியர் அனுப்புறேன் சரிங்க சரிங்க நன்றியா சரிங்க அப்பன் சாப்பிட்டவாய உப்பு வச்சு விட்டாங்கல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கிய பையன் சார் சார் இங்க திரும்பிடுவாரு நீ எல்லாம் பெரிய மனுஷனா இருக்க என்ன சார் அடிச்சா செத்தே போயிருவ அவர் எதுக்கு சார் திட்டுறீங்க ஓ நீங்க தான் அவளை கொம்பு செய்ய விடுறதா எவன் என்ன செய்யறான்னு முச்சந்தில உட்காந்து ஊதி சொன்னவங்கள பெரிய பொறுப்பு விளக்கடலாம் நீங்க நீங்க பண்ணதுக்கு நான் சட்டையை கழட்டி நிக்கணுமாடா சார் சஸ்பெண்ட்ல இருக்கீங்க பிரச்சனை இருப்பு ரெடியா டேய் அவங்களை பெத்தவங்களாடா நீங்கலாம் ஆமா என் மகனா கடை பக்கம் நிக்கிறத பார்த்தேன் ஆயுசுக்கு கம்பி இப்படி தான் கிடக்கணும் ஊரா பையிலையும் அக்யூஸ் லிஸ்ட்ல சேர்த்து வாழ்க்கை அழிச்சு போடுவேன் பார்த்து போங்க சாரி கவாஸ் உங்கள் பேரில் போலீஸ் கேஸ் இருக்கிறதுனால எங்கள் மேனேஜர் உங்கள் லோன் அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிட்டார் சார் சந்தேகத்தின் பேரில் தான் கூட்டி போனாங்க இதுக்கெல்லாம் லோனை கேன்சல் பண்ணுவீங்க இனிமேல் நீங்கள் எங்கள் பேங்க்கில் லோன் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு கவாஸ் சார் ப்ளீஸ் சார் சொல்கிறத கேளுங்க புரிஞ்சுக்கங்க சார் சார் டேய் இப்போ திருப்தியாடா இப்போ திருப்தியா என் புள்ள உருப்பிடலன்னு சொல்லிட்டு திட்டிருக்கண்டா ஆனால் ஒரு நாள் ஒரு பொழுது கூட அவனை கை நீட்டினது இல்லடா எவனோ ஒருத்தன் என் பிள்ளைய போட்டு அடிக்கிறத பார்க்க வச்சுட்டீங்களடா இதுக்கு மேலே கிடைக்குவா கிடைக்குவான்னு எவனாவது ஃபோன் பண்ணிங்க அப்புறம் நான் மனசுனாவே இருக்க மாட்டேன் உங்களையும் என் பெத்த பிள்ளைய நினச்சி சொல்கிறேன்டா இன்னும் இந்த இடத்துல நின்று நாசமாக போயிடாதீங்கடா நீங்களாம் கேட்க மாட்டீங்களா டேய் கேட்க மாட்டீங்க ஏக்கேடாவது கேட்டு
என்ன முத்துலாண்டி இது? ஒருநாள் கூட நீ இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. கோவப்படாம ஊரும் தெரியாம பேரும் தெரியாம ஒண்ணா வரவா கூடி திருவிழா கோலமா இருந்த இடம் யாது? அட சின்ன பசங்கய்யா, புரியாம இருக்காங்க. குடும்ப குட்டியிலன்னு கூட நான் கவலைப்பட்டது கிடையாதுயா. இப்போ யாருமே இல்லாத அனாதமா இருக்கியா? வர்ற ஆத்திரத்துக்கு எல்லாத்தையும் மூட்டையா போய் தொலைல போல இருக்கியா? எனக்கு எனக்கு இருக்கவே பிடிக்கலையா? இங்க போகையா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க? உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்தே பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. புலப்பு தேடி வந்தப்போ எங்களுக்கு வாழ வழிகாட்டின ஒரு அந்த ஓனர் தான். அப்படிப்பட்ட மனுஷனை இப்படி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டன. சரி, அதனால நீங்க உங்க லைஃபையும் பார்க்காம கடை பக்கமும் போகாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இப்போதைக்கு கடையை பக்கிட்டு போனா அந்த இன்ஸ்பெக்டர் தேவையில்லாம ஓனர்கிட்ட பிரச்சனை பண்ணுவான். வீணா எதுக்கு பிரச்சனை உண்டாகிக்கிட்டு? நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கிறத விட நடக்க வேண்டியதை யோசிங்க. சார், நீங்க கேட்ட டீடைல்ஸ் பாக்குறேன். உங்க டீடைல்ஸ் எல்லாம் பக்கவா தான் இருக்கு, பட் லோன் அமௌண்ட் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கு. என்னோட குறைஞ்சபட்ச தேவையை தான் சார் கூட் பண்ணியிருக்கேன். எப்படியாவது லோன் சேங்ஷன் பண்ணுங்க சார். மாதம் மாதம் லோனை கரெக்டாக அடைச்சிருவேன் சார்.
என் மேலே நம்பிக்கை வைங்க சார், ப்ளீஸ். ஓகே கவாஸ், உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை நான் மூவ் பண்ணுறேன். ஃபைல் சாங்ஷன் ஆகி வரட்டும், லோன் அமௌண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். பொண்ணு பிறந்த நாள் கூட போகாம பண்ணிட்டானுங்கல்ல. பாப்பா கூட படிக்கிற பசங்க உங்களை பத்தி தப்பா பேசினதுனால பாப்பா மருந்து குடிச்சிருச்சு. என்னடா சொல்ற? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். இப்ப வேணா வெளியே சூழ்நிலை சரியில்லை. என் பொண்ணு அங்க மருந்து குடிச்சு படுத்திருக்கா, என்ன பொம்பளை மாதிரி ஒளிஞ்சிருக்க சொல்றியா? என்ன பாத்துக்க, எனக்கு தெரியும். எடுறா வண்டிய. ஐயா, நாங்க மதுவிலக்கு அமலாக்க பிரிவுல இருந்து வரோம். போலி மதுபானங்களை நீங்க தயாரிச்சதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம். தம்பி வலுதேஜா ஊத்தியாச்சு ஓனர், காசு வாங்கிட்டு போடா. வந்து வாங்கிக்கிறேன். சரி. பிரச்சனை எவனோ என்னமோ சொன்னான்னு அவன் மூஞ்சியை திருப்பிட்டு தெரிஞ்சா இப்படித்தான் இந்த சேர்ந்தோம். இப்ப அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டாங்கல்ல. பிரச்சனையை சந்திக்க தெரிஞ்சவன் தாண்டா பெரிய ஆளாகிட்டு இருக்காங்க. பயந்துகிட்டு தெரிஞ்சா பிச்சை தான் எடுக்கணும். எவனோ பண்ண தப்புக்கு நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்களேடா. மன்னிச்சிருங்க ஓனர், யாரு வல்லனாலும் நான் வந்திருக்கணும். வலிச்சதுடா. சரி விடு, அதெல்லாம் சரியா போயிடுச்சு. என்னப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்லடா செல்லம். ஐயோ என்னங்க, போய் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டா. போய் எடுத்துட்டு வா. சார், உங்க பேக்கு. வாங்க தம்பி, உள்ள வாங்க. உள்ள போன் அடிச்சுட்டே இருக்கு, என்னன்னு பாரு.
உட்காருங்க தம்பி. பரவாயில்ல சார், நான் கிளம்புறேன். தம்பி ஒரு விஷயம் பேசணும், உட்காருங்க. தம்பி எனக்கு எதுவும் தெரியாம இல்லை, எல்லா விஷயமும் தெரியும். நான் காதலுக்கு எதிரானவன் இல்லை, ஆனால் ஒரு சரியான தகப்பனாக இருக்கணும்னு விருப்பப்படுறேன். ஓனர் உங்களை பற்றி நல்லா தான் சொன்னார், என் பொண்ணு உங்களை பெரிய அளவுக்கு நம்புகிறான். எனக்கும் நம்பிக்கை இருக்கு, ஆனால் எல்லாத்துக்குமே கால நேரம் சரியாக வரணும் இல்லையா? தவிச்சப்போ கிடைச்சாதான் இந்த தண்ணிக்கே மரியாதை தம்பி. அதை மட்டும் மனசில் வச்சுட்டா போதும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சத்தியமாக நான் உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவேன் சார். தண்ணி குடிக்க தம்பி. ஜி, சுகர் ஓகேவா? ஏம்மா என்ன, நீ யார பேரை சொல்லி கூப்பிடுறதுன்னு வ்யவஸ்தை இல்ல? இதே சுந்தரமூர்த்தி விட, சுந்தரமூர்த்தி விட, சுந்தரமூர்த்தி விட, எத்தனை இடம் சொல்றது உங்களுக்கு? ராங் நம்பர். ஓ என்ன கவாஸ் ஜி, என்ன சொல்றாரு உங்க மாமனாரு? உங்க அப்பா வார்த்தையிலே வாழ்க்கையை விளக்கிட்டாரு. நான் போய் லோன் வேலையை பாக்குறேன். தம்பி சர்வீஸ் சென்டர் வைக்கிறதுக்கா லோன் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரியா? நல்லது. வாங்க சார், வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? இல்லைங்க சார், இப்போதான் வந்தோம். என்ன சார், நம்ம கடைக்கு ரோடு வர்றதான் பிரச்சனைன்னு பார்த்தா வேற மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு. ஆமாம் சார், எதிரிக்கிட்ட இருந்து கூட நம்ம தப்பிச்சிடறோம், ஆனால் நண்பங்கிட்ட தான் மாட்டிக்கிறோம். நம்ம கேஸோட அப்பீல் சீக்கிரமே வரப்போகுது. நம்ம கடை வழியாக வரப்போகிற ரோட்டுக்கு மாற்று வழிப்பாதையை பரிசீலிக்கணுன்ட்டு கவர்மெண்ட்கிட்ட ஏற்கனவே முறையிட்டிருக்கோம். அவங்களும் அதுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வரதுனால தீர்ப்பு நமக்கு சாதகமாக வர்றதுக்கு நிறையவே சாத்தியம் இருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா, ரொம்ப நன்றியா. மறந்துட்டீங்களா? மார கடிச்சு அந்த தாயும் கோபப்பட மாட்டானா? எனக்கும் இவன் புள்ள மாதிரி தான்டா. பாய் வாடா. நாளைக்கு ரிசல்ட்டே வரப்போகுது, இன்னும் என்னடா படிச்சுட்டு இருந்தா? நீ சாதிச்சிட்டடா, உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. இந்த டீ கடை இருந்து எப்படிப்பா ஸ்டேட் ஃபெஸ்ட் வந்தீங்க? உங்களுக்கு கடை, எனக்கு இது வீடு. இங்கே வேலை பார்த்துட்டு மிச்ச நேரம் படிக்கல, படிச்ச நேரம் முக தான் வேலை பார்த்தேன். எங்க ஐயா என்னை சொந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டாரு. அப்படியானே எல்லாரும் வந்திருந்தா எல்லாம் இருக்கும்ல? வருவாங்கடா. எங்க வர போறாங்க? நம்ம ஜானு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டா வாங்கடா வர போறாங்க. ஹலோ ராமா, நீ தான் என் மாமா. ஐயோ பொண்ணு பொண்ணு பொண்ணு, யாருங்க பேசுறீங்க? உங்க கூட பேசணுங்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏங்க யாருங்க பேசுறீங்க? உங்களை தூரத்துல இருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற தூரத்து காவலி காவலி காவலி. நீங்க அதுல விழுந்தவதா உங்களை பக்கத்துல பாக்கணும் போல ஆசையா இருக்கு. எப்ப 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 எப்பங்க? நாளைக்கு சாயந்தரம் 5:30 அஞ்சல கடை பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்க. அஞ்சல கடை பஸ் ஸ்டாப்பா? பாவடி சார், பாவடி சார், பாவடி சார். ஏங்க
வேணாங்க வேணாங்க. அதெல்லாம் முடியாது. நாளைக்கு சாயந்தரம் 5:30 மணி அஞ்சல கடை பஸ் ஸ்டாப். அந்த ரோஜாவை தலையில வச்சுக்கிட்டு உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு. சரியா? சூப்பரா சூப்பர். ஒரு மைனா மைனா என்ன ஒருத்தி தலையும் ஒத்த ரோசா இல்லையே. ஓய் ஓய் பேட் பாய்ஸ் சார் வாங்க சார். சார் சுடுதுனே பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன் கடுப்பேத்தாம வாங்க சார். ஏய் அலாரம் வச்சு லவ் பண்றான்டா சார். ஆ சார் நீ ஏன்டா உழவுற போலீஸ் காரி வந்த ரோசா ஓட வரப்பேனடா ஒத்த ரோசா ஓட இங்கே வர்றா. நேத்து நம்ம போன் பண்ணத இவ தான் பண்ணா நினைச்சுக்கிட்டு இவ பின்னாடியே போய் ஏதோ 7:30 ஆகிக்கிற போறான்டா. இவள்கிட்டலாம் அடி வாங்கினா ஜென்மத்துக்கும் கல்யாணம் கடப்பக்கமே வரமாட்டேன். அடப்பாவி ராக்கெட்ட விட்டானே என்ன பண்ண போறாலோ தெரியலையே. ஐயோ மாப்ள நாம காதல் கவிதா இருக்கிறதுல. ஆமா இல்ல செத்தண்டா. என்னடா ரசிச்சு படிக்கிறா யாருக்கு எழுதுனதோ புக்கு வரும். அதுக்குள்ள எப்படிங்க உங்க கவிதையில நான் கவுந்துட்டேன். கவிதை அஞ்சல தெய்வமே நீ அப்பாவுடைய சத்தியத்தை காப்பாத்திட்டேன் நல்லா இருக்கணும். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி வந்துருச்சா? ஐயோ இந்த அப்பத்தாலைய மானம் போய் மரியாதை போய். ஏய் வேகமா தாடா. வேகாது சொன்னா வேகாது. அப்பி போடுவாமா உப்பாது. அவசரப்பட்ட அப்போ உப்பாது. மாம்ச நைட் அக்கா வாய கடிச்சு விட்டியா? நியூஸ் வச்சது ஏமாமா ஒழுங்கா இருக்க மாட்டியா? கார புளிப்பெல்லாம் கரெக்டா இருந்துச்சா? ஐயோ இவங்களோட இம்சே போச்சு. எல்லாத்தையும் கூப்பிடுங்களே. என்னைய கூப்பிடு யாருக்கு தோணல. இது உங்க வீடுரா? உங்களுக்கு எல்லாம் இல்லாத உரிமையா? நான் ஓனர. இவன் போய் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கீங்க. ஏய் போட பெத்தலோக்கு சலக்கணுமா? ஏய் தூக்குங்க. ஏய் ஏய் பாத்ர கீழ போடாதீங்க. போட்டா அப்படிடா தூக்கல. சீக்கிரம் சீக்கிரம் ஒன்ன தொடுறதுக்கு நாம்பட்ட பாடு இருக்கு. ஐயோ ஐயோ ஒன்ன அவனுக்கு விடுவா சொல்றீங்கள கிளம்பு கிளம்புங்கிறல்ல என்ன பார்வ போ 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 போடா. எப்ப பார்த்தாலும் அந்த கடையே பார்த்துக்கிட்டு இருக்க. யாரு யானே போய சார்
ஒண்ணுமே இல்லாத விஷயத்த அந்த இன்ஸ்பெக்டர் பெருசுபடுத்துறாரு சார். அவர் சொந்த விஷயத்துக்காக எங்களை பலிக்கடாக பாக்குறாரு. இதை உங்கள்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தாங்கன்னு கேட்கலான்னு வந்தோம். இந்த விஷயத்த நானே விசாரிச்சு நல்ல முடிவு எடுக்கிறேன் சார். நான் வாட்ச் பண்ண வரைக்கும் டபுளிங் மாதிரி தப்பான ஆக்டிவிட்டிஸ் எதுவும் அந்த கடையில் நடக்கல. அவன்தான் சார் அந்த கடையை மிஸ்யூஸ் பண்ணிருக்கான். இன்ஸ்பெக்டர் மேல கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அது உண்மைதான் சார். அவரோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக அங்க இருக்கிறவங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சர்வீஸ் சென்டர் வைக்கணும்னு 100 பேருக்கு மேல அப்ளை பண்ணாங்க. இருந்தாலும் உங்க ஒர்க்ல இம்ப்ரெஸ் ஆகி சட்டி சார். தேங்க் யூ. தேங்க் யூ. உங்க ஒர்க்ல இம்ப்ரெஸ் ஆயிதான் உங்களுக்கு அலாட் பண்ணோம். பட் இதுக்கு மேல எங்களால வெயிட் பண்ண முடியாது. ஃபைனலாக 1 மந்த் பேலன்ஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே டெபாசிட் பண்ணதை கட்டலன்னா டீலர்ஷிப் கேன்சல் ஆகிடும். சாரி கவாஸ், என்ன தப்பாக நினைக்காதீங்க. போகலாம். என்னையா சொல்லிட்டு போகிறாங்க? டீலர்ஷிப்பை கைமாற்றிடுவாங்களாம். அப்படிலாம் ஒன்றும் ஆகாதியா? என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் கிளம்புறேன். டேய் டேய், ஒன்றும் ஆகாதுரா. என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. ஐயாவு, நீ தான் அவனுக்கு ஒரு வழியை காட்டணும். என்னண்ணே கடை பக்கம் போகாம இங்கே நின்றுக்கீங்க? என்னாச்சு? என்னடாச்சு? செல்லா காசாடா? நான் செல்லா காசா? என்னாச்சு? ஒன்னு இல்லைங்க, எம்மாப்பிள்ள தான். என்ன சார் இது? தம்பி, எல்லாம் உங்களுக்காக தான். ஏதோ டீலர்ஷிப். நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வீட்டை வித்து என் வாழ்க்கை ஆரம்பிக்கணுமா? நல்லா இருக்கு சார் இது. நீந்த கத்து கொடுத்துட்டு காலை பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கு. அதை கொடுங்க. தம்பி, நான் என்ன சொல்றேன் சொன்னா கேளுங்க. இதை புரியுங்க சார். வாங்க போலாம். அவர் பாசத்தில் தான் அப்படி செஞ்சிருக்காரு. அதை ஏன்டா தப்பா நினைக்கிற? அதான்டா பிரச்சனைய. பணம் பாசத்தை தின்றும்டா. சரிண்ணா, கரெக்டாக தானே பேசிட்டு வந்திருக்க. அப்புறம் என்ன? இதை அவ எப்படி எடுத்துக்குவான்னு தெரியலையாடா. போலாம் போலாம். என்னாச்சு? ஏன் அழுகுற? சத்தியமா நீ மட்டும் அந்த பணத்தை வாங்கியிருந்தான் செத்தே போயிருப்பேன். ஏன்னா நான் உன்ன அவ்வளோ நம்புறேன். அவங்க பணத்தை வாங்கி நாம படிச்சோன்னா அதில் நீ தெரிய மாட்டேன், அவங்க தான் தெரியவாங்க. எனக்கு நீ மட்டும்தான் தெரியணும். இது போதும் முடி. நான் எதை வேணாலும் சாதிப்பேன். என்னப்பா அது? எந்த உதவினாலும் சந்தோஷமியா. ஐயாவு, வழியை காட்டிட்டேயா? வழியை காட்டி வைடா. டேய், கவாசுக்கு போட போறான். எங்கடா இருக்க அவன்? போட போறான். ஒரு மாசம் தான் எம்மாவது டைம் கொடுத்துருக்காங்க சார். நோ ப்ராப்ளம். 1 வீக்ல நான் சாங்ஷன் பண்றேன். என் சைட்லேருந்து ஷோரூமுக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் அனுப்ப சொல்றேன். ஷோரூம்லேருந்து உங்களுக்கு கால் வரும். கவலையே படாது. இப்போ சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமியா. வரேன். அப்புறம் கவாசு பல நாளுக்கான 10 செகண்ட்ல நிறைவேற்றிட்டீல உணர. ஐயா, பயங்கர குஷியில் இருக்கீங்க போல. இருக்காத பின்ன. எவ்வளவு நாள் கனவு தெரியுமா? சொந்தமா சர்வீஸ் சென்டர் வைக்கணும்னு. ஓனர் மூலியமா நல்லபடியாக நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தரேன்.
அப்ப நம்ம ரெண்டு பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னடி பொசுக்குன்னு இப்படி கேட்டுப்ட்டா? இப்போ நீதானே என்ன வேணாலும் கேளுன்னு சொன்னேன். என்ன வேணாலும் கேளுனா? ஒரு வளையல் வேணும், ஒரு கம்மல் வேணும், செயின் வேணும், அட ஒரு முத்தம் கூட கேட்கலாம். அதுக்குள்ள கல்யாணமா கல்யாணம். முதல்ல சர்வீஸ் சென்டர் ஓபன் பண்ணணும், அப்புறம் ஒரு வீடு கட்டணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லாம். அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நீ வேற ஆள பாத்துக்கோ. ஏய் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நில்ரி. ஏய் என்ன சுந்தரம், பையன் கடையை போட்டான், அப்புறம் என்ன கல்யாணம் தானே? எங்க உங்களுக்கு அறிவு இல்லையா? ஒரு நிமிஷம், ஏன் வியாபாரம் குறைஞ்சு போச்சா? இல்ல எடுபடி வேலை பார்க்க ஆள் பத்தலையா? கோச்சிக்காதீங்கண்ணே, நம்ம சந்திரக்கு பால்சாமி என்ன மார்க்கெட்டிங் வேலை ரெடி பண்ணிருக்காரு. மாசம் 20,000 ரூபாய் சம்பளம்ண்ணே. பால்சாமி இப்ப கடையில் தான் நிக்கிறாரு. சந்திர வந்து ஒரு எட்டவரை பார்த்தானா? சொல்லிருக்கேன் இப்ப வந்துடும். தம்பி கிளம்பி உன் ஆபீஸுக்கு போப்பா. ஓகேப்பா. உனக்காவது டிரான்ஸ்பர் தான் யா. நான் பெத்த பொண்ணு, நான் வீட்டுக்கு வரதே அசிங்கம்னு நினைக்கிறேன். அனாம தான் நிக்கிறேன். நம்மள புலம்போட்டான் லாரி எடுத்துட்டு எனக்கு கல்யாணம். உண்மையா உண்மையை சொல்லுங்க, நேர போய் அந்த புள்ளையோட அப்பங்களை கட்டி முடிச்சு கதறிடுங்களா? சும்மா வெறும் பத்திரிக்கை என்னடா? அட விடுங்க ஓனர. சரி சரி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஒரு வழியா குறிஞ்சி பூ பூத்துருச்சு, இனி கல்யாண ராமனுக்கு கச்சேரி தான். உங்க காதல் ஓகே ஆச்சு, பாத்து செய்யுங்க சார். எனக்கு தெரியும் சார், சந்தோஷம். வாடா. சிரிச்சுட்டு இருக்கேங்கடா, எரியுதுடா, சீக்கிரம் வா. குறுகணிப்பாங்கன்னு எனக்கு எப்படின்னு தெரியும். பாப்பா
போகாதப்பவே இவ்வளவு வழி இருக்குன்னா இவ்வளவு உயிர் போயிருந்தா எவ்வளவு வழி இருக்கும்? இங்கிருந்து யாரும் எதுவும் உங்களுக்கு பண்ணலையா? இனிமேலாவது நல்லது பண்ண பாரியா. உன் பொண்ணுக்கு ஒன்னாகாது, தைரியமா போ. போய் கூட்டு போ. போய் போய் போங்க போங்கம்மா போ. நான் பண்ண தப்பு எனக்கே வேணே ஆயிடுச்சு. சுற்று வட்டார பகுதியில் உள்ள சாலை அகலப்படுத்தும் பணிகளை உடனடியாக நிறைவேற்றும்படி நெடுஞ்சாலைத்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அப்படியா, உன் வண்டி எடுத்துட்டு வா. நம்ம வண்டியில வேணாயோ.
பொருள் எடுத்து வைக்கிறாங்கயா வந்து சொல்லுங்கயா நீங்க சொன்ன கேப்பாங்க ஏ வண்டி வந்து செடிக்கு போறாங்க சொல்லுங்கயா நீங்க சொன்ன கேப்பாங்க பிடிச்சனமேங்கயா பொருள் கைய போறத நான் எப்படுறப்பா சார் சார் இது வேணா வச்சுக்கோ சார் கடை ஒண்ணு போடுறாங்க சார் மத்தங்களுக்கு வேணாது கடை சார் எங்களுக்கு இது வீடு சார் சொல்லுங்கண்ணே அஞ்சல போனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இந்த உலகத்துல முடிவுனு எதுவும் இல்லை, எல்லாமே ஆரம்பம் தான். என் அஞ்சல நினைவு எனக்குள்ளையும் அதை சார்ந்தவங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது எங்களோட தான் இருக்கும். எல்லாரும்
எப்படி உணர நம்ம கடை? ரொம்ப நல்லா இருக்கு. உங்க கையால டீ சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. எல்லாருக்கும் டீயை போட்டுருவோம்.